ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் கடையல். இது வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து வதக்கிட்டு செய்வாங்க, சிலர் வந்து குக்கரில் செய்வாங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குக்கரில் தான். குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டைமும் சேவ் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அரை கிலோ சுரக்காயை தோல் சீவிட்டு இதில் இருக்கிற விதை முத்தனை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், அஞ்சாறு பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதை வந்து நம்ம சுரக்காய் கூட சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணி ஒரு அரை கப் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, ஒரு முக்கால் அளவுக்கு வந்தால் போதும், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இதை வந்து மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போட்டு மூடியாச்சு. ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாலு விசில் வரட்டும். இப்போ நாலு விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சுரக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தண்ணி லைட்டாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா தண்ணி அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ தண்ணி நம்ம வந்து அதிகமாக இருக்குது, கடையிறதுக்கு சரியாக வராது. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கர்லேயே தான் கடைய போகிறேன், அதனால் தண்ணி அதிகமாக இருந்தால் கடைய முடியாது. தண்ணி கொஞ்சம் இருந்துட்டு கடைஞ்சால் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி கூட கடையலாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நீர் சத்து அதிகமாகவே இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி சுரக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வந்து குறைஞ்சிரும், எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் வந்து கரைஞ்சிரும். இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்லிம் ஆகிடுவீங்க. இப்போ கடைஞ்சிருக்கிற சுரக்காயை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, உளுந்து ஒரு ஸ்பூன். தாளிச்சுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சுரக்காய் கூட சேர்த்துடலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், எண்ணெய் நல்லா காயிட்டோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்து, உளுத்தம்பருப்பு தான், உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிடலாம். இதை இப்போ கடைஞ்சி வச்சுருக்க சுரக்காய் கூட சேர்த்துடலாம், அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான சுரக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதை நல்லா கலத்து விட்டுடலாம். வந்து பார்த்திங்கன்னா புளியும் சேர்த்து கூட கடைவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி வந்து புளி சேர்க்கலை, புளி சேர்க்காமலே தான் கடைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி சேர்த்துட்டு கூட நல்லா கடைஞ்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சுரக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாய் ஃபுட் ஃபேக்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.